ஹிந்துஸ் தான் பிராமின்ஸ் மட்டும்தானா? நம்ம எல்லாரும் மட்டும்தானா? செட்டியார் கிடையாதா? தேவர் கிடையாதா? வன்னியர் கிடையாதா? கவுண்டர் கிடையாதா? திருமாவளவன் எப்போ சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக மாறினார்? அவருக்கு எப்போ தெரியும் சான்ஸ்கிரிட்டு? உங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாவம், உங்கள் நேரம் சரியில்லை. அங்கேயும் எங்களுக்கு பேச வருங்க. எங்களுக்கு பிராமண பாஷை மட்டும் இல்லைங்க, மெட்ராஸ் பாஷையும் பேசுவோம். திருத்தணியில் அப்படி ஒரு கூட்டம் வேல் யாத்திரைக்கு, யாரால என்ன பண்ண முடிஞ்சது? பெண்கள் சமுதாயத்தை பற்றி இழிவாக பேசினா இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் சும்மா இருப்பாங்கன்னு நினச்சாங்கன்னா இன்னும் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள்லாம் வளர போகிறோம். We are going to grow. தாமரை கண்டிப்பாக தமிழகத்தில் மலர போகிறது. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அத்தனை தேவரும் வந்து நிக்கணும். அப்படி நின்னா மட்டுமே தான் இந்த தர்மத்தை காப்பாற்ற முடியும். நீங்க மேடை ஏறி எங்க கூட கோஷம் போடலனாலும் பரவாயில்ல, வந்து நில்லுங்க. நாங்க கூப்பிடும் போது திருப்பி கத்துங்க, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அதுதான் இங்கே நம் சனாதன தர்மத்தில் கொடுக்கப்படும் மரியாதை. பாரத் மாதா, இந்திய நாட்டையே தாயாக கருதும் ஒரு தர்மம் இது. இது மதம் கிடையாது, தர்மம். இந்திய நாட்டில் மெஜாரிட்டியா இருக்கிறது யாரு? ஹிந்துஸ். ஹிந்துஸ் தான் பிராமின்ஸ் மட்டும்தானா? நம்ம எல்லாரும் மட்டும்தானா? செட்டியார் கிடையாதா? தேவர் கிடையாதா? வன்னியர் கிடையாதா? கவுண்டர் கிடையாதா? சொல்லி பாருங்களேன் அவங்க கம்யூனிட்டியில போய். தைரியம் இருந்தா ஐ சேலஞ்ச் திருமாவளவன், உங்களுக்கு தைரியம் இருந்தா ஒரு செட்டியார் வாழும் வீட்டு வாசல்லையோ, இல்லை ஒரு கவுண்டர் வாழும் வீட்டு வாசல்லையோ, இல்லை ஒரு தேவர் வாழும் வீட்டு வாசல்லையோ போய் இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை சொல்லி பாருங்க, நாக்கு அருந்துடும். ஹிந்துவிசம் இஸ் நாட் ஃபார் டேக்கிங் ஃபார் கிராண்டட். நிறைய நடந்துருது இது. ஹிந்துவிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப். உங்களால் ஹிந்துவிசம் உள்ள கன்வெர்ட் ஆகி வர முடியுமா? வர முடியுமா? முடியாது. நம்மளா விரும்பினா அந்த வழிபாடுகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதனால தான் அது வந்து ஒரு தர்மம், சனாதன தர்மம். இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். அது மதம் கிடையாது, தர்மம். ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன், மனுஸ்மிருதிங்கிறது கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு மேலே முன்னாடி எழுதப்பட்ட ஒரு விஷயம், சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. திருமாவளவன் எப்போ சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக மாறினார்? அவருக்கு எப்போ தெரியும் சான்ஸ்கிரிட்டு? அவள்லாம் ஹிந்தி தெரியாது போடான்னு குதிக்கிற கும்பல் தானே. இந்தியே தெரியாது சான்ஸ்கிரிட் தெரிஞ்சு விட்டாம்மா? வந்த தமிழே சரியா தெரியலையே தமிழுங்கிறாளே, அப்புறம் தானே. இன்னொன்று, தமிழ் வாழ்க பெரியார் வாழ்கங்கிறா. பெரியார் தமிழை பற்றி என்ன பேசியிருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருக்குறளை பெரியார் எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காருன்னு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தமிழ் வாழ்க பெரியார் வாழ்கங்கிறா. இதுலேருந்தே இவா எவ்வளோ கன்வீனியன்ட் டர்ட்டி பாலிட்டிக்ஸ் பண்ணுறவா அப்படிங்கிறத நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் பெண்களை, நான் இன்னொன்று கேட்குறேன், திருமாவளவன் இன் ஜென்ரல் பெண்களை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு. இப்போ அவர் வீட்டில் அம்மா, அக்கா, பொண்ணு, தங்கச்சி யாரும் கிடையாதா? அவர் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் சேர்ந்து தான் நாங்கள்லாம் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். திமுக தீகா கழகத்தில் இருக்க பெண்களுக்கும் சேர்ந்து தான் நாங்கள்லாம் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். பெண்களுங்கிறது இட்ஸ் காமன் ஃபார் ஆல். பெண்கள் சமுதாயத்தை பற்றி இழிவாக பேசினா இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் சும்மா இருப்பாங்கன்னு நினைச்சாங்கன்னா அவங்க தான் முட்டாள். நம்ம முட்டாள் கிடையாது. இங்கே எல்லாரும் எழுந்தாச்சு. தமிழகத்தில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் 2021 நாம எல்லாம் எதிர்பார்க்குற அந்த மாற்றம் கண்டிப்பாக வரப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இத்தனை வருஷம் நம்மளை ஏமாற்றி 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 பொழைச்சதெல்லாம் போதும். ராமர் விக்கிரகத்தை செருப்பால் அடித்தா ஓட்டு கிடைக்கும். கருப்பர் கூட்டம்னு ஒரு கும்பத்தை, ஒரு கும்பலை கிளப்பி முருகப்பெருமானை பற்றி, கந்தசஷ்டி கவசத்தை பற்றி இழிவாக பேச வேண்டியது. இப்போ வேறு வேலை இல்லை, என்ன பண்ணணும்னு தெரில. மனுஸ்மிருதியை எடுத்துக்கிட்டாங்க, அதை பற்றி என்னன்னே தெரியாது. எவனோ எங்கேயோ எழுதின டிரான்ஸ்லேஷனை வச்சுக்கிட்டு இதுதான் டிரான்ஸ்லேஷன். மனுஸ்மிருதியில் எங்கேயாவது பெண்கள் வேசிகள்னு எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா? எனக்கு அந்த லைனை எடுத்து காட்ட சொல்லுங்கள் திருமாவளவனை. இவ்வளோ பேசுகிறாரு இல்லையா, அந்த ஒரு லைன். வேறு எதுவுமே எனக்கு வேணாம். மனுஸ்மிருதியில் பெண்கள் வேசிகள் அப்படின்னு எழுதப்பட்ட அந்த ஒரு வாக்கியத்தை எனக்கு திருமாவளவனை காட்ட சொல்லுங்கள். அந்த மாதிரி எங்கேயுமே எழுதப்படலை, எங்கேயுமே சொல்லப்படலை. அது என்னது, அது மனுஸ்மிருதியை எரிக்கிறேன்னு பேசுகிறாங்க. அடுத்த லைனு, நீங்கள் யார் மனுஸ்மிருதியை எரிக்கிறதுக்கு? தைரியம் இருந்தால் மற்ற மதத்தை சார்ந்த ஹோலி டெக்ஸ்ட்ஸை நீங்கள் போய் எரிப்பீங்களா? வாய் வருமா உங்களுக்கெல்லாம்? தைரியம் இருந்தால் சொல்லுங்கள்.
எல்லா மதத்திலையும் இருக்கிற வழிபாட்டு புத்தகங்களை எரிப்போம் அப்படின்னு தைரியம் இருந்தா சொல்ல சொல்லுங்க. திருமாவளவனை அது என்ன மனுஸ்மிருத்தியை எரிக்கிறேன்னு பேசுற பேச்சு? நீங்க யார் மனுஸ்மிருத்தியை எரிக்கிறதுக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பாவம். உங்க நேரம் சரியில்லை, மெயின் அதுதான். உங்களுக்கு பயம் வந்துடுச்சு, ஆன்மீகம் தமிழகத்தில் ஓங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சு, மக்களுக்கு புரிதல் வந்துடுச்சு. தமிழக மக்கள் இனிமே முட்டாள்களாக இருக்க மாட்டார்கள். தமிழகத்தில் நீங்க பாருங்க, நேற்றுக்கு வேல் யாத்திரைக்கு தடையிடணும் ஆய் ஊயினாங்க திருத்தணியில, அப்படி ஒரு கூட்டம் வேல் யாத்திரைக்கு. யாரால என்ன பண்ண முடிஞ்சது? எதையும் நிறுத்த முடியாது. அப்படி உங்களுக்கு வேல் யாத்திரைக்கு தடை போடணும்னா அக்டோபர் 28 திமுக இளைஞரணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் ஒரு ரேலி பண்ணாரு பெரிய லெவலில் கோயம்புத்தூர்ல. அதுக்கே நீங்க தடை விடிக்கல? அக்டோபர் 28 மாத்திரம் கொரோனாக்கு லீவ் வந்துருச்சா? நேத்திக்கெல்லாம் கொரோனா இருந்துச்சா? எனக்கு புரியல. உங்களுக்கு என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு கொரோனாக்கு லீவ் வந்துடும், இல்லைன்னா கொரோனான்வீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்ல போறீங்க? இன்னும் எவ்வளோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள்லாம் வளர போகிறோம். We are going to grow in leaps and bounds in numbers. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, புரியுதா? அதனால் சும்மா ஏதாவது வேலை வெட்டி இல்லாமல் மனுஸ்மிருத்தியை பற்றி பேசுகிறேன், கருப்பர் கூட்டம்னு வச்சுக்கிட்டு கந்தசஷ்டியை பற்றி பேசுகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க யாமினி கரெக்டாக சொன்னாங்க, ஹிந்துஸ்னா பிராமின்ஸ் மட்டும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்தா எல்லா தரப்புலேருந்தும் சப்போர்ட் வரணும். நாளைக்கு ஒரு செட்டியாருக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம அத்தனை பேரும் போய் நிக்கணும், நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அத்தனை தேவரும் வந்து நிக்கணும். அப்படி நின்னா மட்டுமே தான் இந்த தர்மத்தை காப்பாற்ற முடியும், வேற வழி கிடையாது. There has to be unity amongst Hindus. இந்த மாதிரி மீட்டிங் நங்கநல்லூர்ல மட்டும் இல்ல, வாஷர்மேன் பேட்ல நடத்தணும், புதுப்பேட்ல நடத்தணும், நார்த் மெட்ராஸ்க்கு போகணும், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடத்தணும். அங்கேயும் எங்களுக்கு பேச வருங்க. எங்களுக்கு பிராமண பாஷை மட்டும் இல்லைங்க, மெட்ராஸ் பாஷையும் பேசுவோம். பேச தெரியாமல் ஒன்றும் கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் தர்மத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஹிந்து கோயில்களை உங்களுக்கு என்ன தெரியும் ஆகம விதியை பற்றி, சில்பசாஸ்திரத்தை பற்றி, டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றின்னு நீங்கள் இந்து கோயிலை பற்றி பேசுங்க. உங்களுக்கு வீடு கட்ட தெரியுமா? உங்களுக்கே வீடு கட்டுறதுக்கு யாராவது கான்ட்ராக்டர் வரணும். உங்களுக்கு தெரியுமா கோயில் கட்டுறதை பற்றி நீங்கள் யார் பேசுறதுக்கு? ஹவு டேர் யூ டாக் அபவுட் அவர் டிவைன் ஸ்ட்ரக்சர்ஸ்? எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம்? ஏன் நம்மளாம் சும்மா இருக்கோம்? ஏன்னா பயம். எனக்கு என்ன, ஐயோ நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நம்ம காலையில் ஆஃபீஸ் போகிறோம், சாயந்தரம் வீட்டுக்கு வந்து உக்காந்துக்கலாமே, இந்த வம்பே வேணாமே. இன்னும் எவ்வளோ நாளைக்கு? இன்றைக்கி நம்ம அதை எனக்கு என்ன நினச்சோம்னா நாளைக்கு நம்ம பேரம் பேத்தி இங்கே நல்லா இருக்க முடியாது. அதுக்காக தான் இங்கே நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி தயவு செய்து நீங்கள் மேடை ஏறி எங்கள் கூட கோஷம் போடலைனாலும் பரவாயில்ல, வந்து நில்லுங்க. நாங்கள் கூப்பிடும்போது நீங்கள் கூட ஒரு 10 கூட்டிக்கிட்டு வாங்க. லெட் அஸ் ஷோ அவர் ஸ்ட்ரென்த், அதுதான் முக்கியம். இனிமேலாம் வி கான் பி சிட்டிங் குவாய்ட் அபவுட் ஆல் திஸ் நான்சென்ஸ் அண்ட் இந்த கன்வீனியன்ஸ் ஓரியன்ட் பாலிட்டிக்ஸுங்கிறது இனிமே தமிழ்நாட்டில் செல்லாது. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, சில வருஷங்கள்ல ஜஸ்ட் சமீபத்தில் கோ பேக் மோடின்னு ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு கோ பேக் ஸ்டாலின்னு ஹேஷ்டாக் வந்துதா? தேவரையா சமாதி கிட்ட போகும்போது கோ பேக் ஸ்டாலின்னு ஹேஷ்டாக் வந்துதா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தன் வினை தன்னை சுடும், கலிகாலம். நீ ஜனவரியில் தப்பு பண்ணினா பிப்ரவரியில் பெருமாள் உனக்கு காமிச்சிருவான், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அதனால் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுறத நிறுத்திட்டு நிஜமாகவே அறிவு சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளை பற்றியோ பாலிசிஸ் பற்றியோ ஐடியாலஜிக்கலாக பேச தெரிஞ்சால் வந்து பேச சொல்லுங்கள். அது தெரியாது பாவம், அந்த அளவுக்குலாம் பாவம் அறிவு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு ஹிந்து தர்மத்தையே திருப்பி 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 இழிவுபடுத்துறதுங்கிறது இனிமே செல்லாது. நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் இனிமே இதெல்லாம் செல்லாது. ஏன்னா நாங்கள்லாம் முடிச்சுக்கிட்டோம், இதுக்கு மேலெல்லாம் சும்மா இருக்க போகிறதில்ல. ஸோ டோன்ட் ட்ரை திஸ் ஸ்டண்ட் வித் ஆல் ஆஃப் அஸ். இந்த ஸ்டண்ட்டெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. 2021 ஆன்மீகம் கலந்த ஒரு அருமையான அரசியல் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. தாமரை கண்டிப்பாக தமிழகத்தில் மலரப்போகிறது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. தயவு செய்து இதே மாதிரி எங்கள் கூட இருங்க, வளருவோம், வெல்வோம். வாழ்க தமிழகம், வாழ்க தமிழ்,
வந்தே மாதரம் பாரத் மாதா கே பாரத் மாதா கே பாரத் மாதா கே பாரதிய ஜனதால இருக்க நீங்க வாங்க காயத்ரி ரங்கராம் வரட்டும் சீரியல் நடிகை ஜெயலட்சுமி வரட்டும் இன்னும் சொல்ல போனா அந்த சிரிப்பு நடிகர் எஸ் வி சேகரை கூப்பிட்டுக்கோங்க மனநோயாளி எச்ராஜாவை கூப்பிட்டுக்கோங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஒரு அஞ்சு பேர் வந்து நிறைய பேர் வேணாம் நாங்கள் மட்டும் தனியாக நான் மட்டும் இருக்கேன் அக்கா சுந்தரவள்ளி இருக்காங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க பெண்கள் நாங்கள் முற்போக்காளர்கள் வந்து உட்காடுறோம் மனதர்மத்தில் என்ன தப்பு இருக்குன்றது